நாங்க நசிக்க நீங்க வீடியோ டாப்பா இருக்கும் வேற மாதிரி சமைப்போம் வெறித்தனமா ருசிப்போம் வேற மாதிரி நம்ம வீடியோ தரமா இருக்கும் வாங்க மக்களை சமைக்கலாம் வாங்க மக்களை ருசிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் போலாம் இப்ப என்ன சொல்லுவான் உங்களுக்கு எப்படின்னா வீடியோ பிடிக்கும் இது வந்து லோ பட்ஜெட் வீடியோ தான் மறக்காம வீடியோவை பாருங்க லைக் பண்ணுங்க மறக்காம நிறைய வீடியோ போடுவோம் ஆதரவு தாங்க மேல மேல ஆதரவு தாங்க சப்போர்ட் பண்ணுங்க அடுப்பு வச்சுக்கலாம் காலிஃப்ளவரை தனித்தனியா கொஞ்சம் வெட்டி எடுத்துக்கலாம் காலிஃப்ளவரை அலைக்கிறதுக்காகோசம் சுட தண்ணி காய வச்சுக்கலாம் இப்போ அடுப்பு மேலே வச்சுக்கலாம் இன்னும் நாளைக்கு வச்சுப்பா இப்போ காலிஃப்ளவரை நம்ம சின்ன சின்ன துண்டாக ஏற்று சுத்தண்ணியில் போட்டால் தான் அந்த இருக்கிற கிருமிலாம் போயிடும் கேரம் விட்டு அருமையாக இருக்குது காலிஃப்ளவர் பக்கம் போட சாப்பிட்டா அருமையாக இருக்கும் பழகுது மஞ்சள் தண்ணி சிறு தடவை சேர்த்துக்கலாம் காலி புட்டு வச்சுனா சுத்தண்ணி போட்டுக்கலாம் காலிஃப்ளவர் பகோடாக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இந்தாப்பா கார்ன்ஃப்ளவர் மாவு 3 கப்பு சேர்த்துப்பா 1 கப்பு சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்தாப்பா அரிசி மாவு சேர்த்துப்பா அப்பதான்ப்பா பொறப்பொறன்னு வரும் மனத்துக்காகவும் மருத்துவ குணத்துக்காக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்க காலிஃப்ளவர் கடை கலர் வேற லெவலில் மாறி இருக்கு தண்ணி நல்லா இருக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ருசியா இருக்கிறதுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இந்தாப்பா புளிப்பு கோசம் எலுமிச்சை பாயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் மசாலா சேர்த்துக்கலாம் வேற லெவல்ல வந்துக்குது காலிஃப்ளவர் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஏய் மாட்டு நான் கப்பே நான் அம்மா
கடையை வச்சுக்கலாம். ரேஷன் கடை என்ன ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, இப்போ காலிஃப்ளவரை போட்டு எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் பகோடா ரெடி ஆயிடுச்சு, இப்போ பசங்களுக்கு கொடுத்து டேஸ்ட் பண்ணலாம். காலிஃப்ளவரில் மசாலாலாம் கண்டு காரசாரமாக அட்டகாசமாக இருந்துச்சு, சூப்பர். வேற லெவல் டேஸ்ட்டு காலிஃப்ளவர், நல்ல டேஸ்ட்டாக சுவையாக இருந்துச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாக. காலிஃப்ளவரில் மசாலாலாம் ஊறி வேற லெவல் டேஸ்ட்டு காலிஃப்ளவரு. சிக்கன் பக்கோடா மாதிரி இருந்துச்சு காலிஃப்ளவர் பக்கோடா. சிக்கன் பக்கோடா சாப்பிட்றதுக்கு பதில் இந்த காலிஃப்ளவர் பக்கோடா வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், வேற லெவல் டேஸ்ட் இருந்தது. டேஸ்ட் இருந்தது காலிஃப்ளவர் பகோடா மசாலாலாம் ஊறி வேற லெவலில் வெந்து அதை பசங்களுக்கு குத்து சாப்பிட்டு அது சொல்லவே முடியல, அந்த அளவுக்கு டேஸ்ட்ல இருக்கு. சொல்ல தெரியலாம, வீட்டில் செஞ்சு பாருங்க. குழந்தைக்கெல்லாம் செஞ்சு போடுங்க. அதெல்லாம் பக்கோடா நல்லா சாப்பிட்டோம், அருமையாக ருசி, நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டோம். ஆனால் அடுப்புக்கு வந்து சுண்ணாம்பு ஆகி அந்த பக்கோடை எடுத்து போகிறதுக்குள்ளே பார்த்தா சுண்ணாம்பா ஆகி இங்கே வந்து பசங்க கொடுத்து நல்லா செம டேஸ்டாகுதுன்ட்டானுங்கப்பா. அதான்ப்பா மேட்ரு, வேறு எதுவும் இல்லை. வில்லேஜ் ரியாலிட்டி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்போர்ட் ஃபுல் வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் ஏத்துங்க. ஓகேங்க, வீட்டுக்கு கிளம்பலாங்க. ஓகே பண்ணுறேங்க, ஓகே ஓகே பண்ணுறேங்க.
மாதிரி